நம்ம ஜாதி பேரை சொன்னாலே இதுல ஒன்னும் விஷம் செஞ்சில்லையே. அட இல்ல மாமா சொல்லுங்க. நம்ம ஜாதி பேரை சொன்னாலே அதுக்கு ஏதோ நாம மட்டும்தான் தலைவர்னு எல்லாருக்கும் தோண வைக்கணும். வேற எவனையும் வளர விட்டுறக்கூடாது, வளர்ந்தா ஓட்டு பிரிஞ்சிடும். சரி மாமா, ஆனா சங்கத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிஜமாவா கொடுக்கணும்? 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா 5 லட்சத்தை நல்ல பேர் வாங்க முதலீடு பண்ணித்தாண்ட ஆகணும். நாங்க வேலைக்காரங்க தாங்க, அவங்க மேல தனிப்பட்ட விரோதம் அது இல்லை. பிளான்லாம் எங்கள் தலைவர் தான், அவர் தான் மூளை. குமார் முலகப்பனும் அவர்களின் ஜாதியை சேர்ந்த எங்களை கொன்று அமைதியாக இருக்கும் ஊரில் கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தனர். அக்கலவரத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட கட்சி தொடங்கவிருந்தனர். அவர்களின் சுயலாபத்திற்காக நாங்களும் மேலும் பல அப்பாவி மக்களும் பலியாவதை தடுக்க நாங்கள் அவர்களை கொன்றுவிட்டோம். அவர்களின் நிஜமுகம் தெரிய வேண்டும் என்பதால் இக்கடிதத்தை எழுதிவிட்டு தலைமறைவாகிறோம். இப்படிக்கு வடிவேல் மற்றும் தாஸ். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். தகிடதித்தோம் கொண்டு விண்ணை இடிக்குது, ஒட்டி இடிக்குது மேகம் பூ கூவென்று விண்ணை குடையது காற்று சட்டட சட்டட டட்டா சட்ட சட்டட சட்டட சட்டா என்று தாள
கிளி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் குண்டிடை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் குண்டிடை வைத்தேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. ஸ்டேஷன்ல எனக்காக நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக போய் சொல்லல. உண்மையை சொன்னா, என் அப்பா சாவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அந்த குடும்பத்துல வாழ வேண்டி இருக்கு. அதனால மாத்தி சொன்ன, என் அப்பா செத்து உன்னை ஊரே ஒதுக்கிடுச்சு, உன்னாலே வாழ்க்கையே போச்சு.